ஹாய் ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் பாலக் ஆலு பரோட்டா. இந்த பாலக் ஆலு பரோட்டா செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாலக் ஆலு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பசலைக்கீரை அரைக்கட்டு, உருளைக்கிழங்கு 1, பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. பாலக் ஆலு பரோட்டா செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான யம்மியான ஒரு டிஷ்ஷு. ஸோ நம்ம வந்து நிறைய சப்பாத்தி டெய்லி எப்போவுமே பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வெறும் நீங்கள் தயிர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவில் பசலக்கீரையை வந்து சேர்த்து பிசைஞ்சாச்சு. அதாவது தேவையான பொருளில் நீங்கள் வந்து கீரை பார்த்துருப்பீங்க, பச்சை மிளகாய் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கோதுமை மாவில் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேகும் போதே உப்பு சேர்த்தாலும் ஓகே தான். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆலு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எப்படி பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மாவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த பசலக்கீரையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து மாவில் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போது தரட்டிட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பேன் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து தரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ரவுண்டாக தரட்டிட்டு இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சேர்த்தாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோலரில் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டா கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ
உங்களுக்கு நெய் வேணும் இல்லைனா என்ன எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் வந்து நெய் போடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாலக் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.